இது வரைக்கும் தமிழ் அறிவோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க, எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் தமிழ் அறிவோம் சேனல். இன்னும் ஒரு சில நாட்கள் இந்த ஜூலையில் மிக முக்கியமான ஒரு கிரக பயிற்சியானது நடக்க போகுது. அந்த கிரக பயிற்சினால் குறிப்பிட்ட சில ராசிக்காரங்களுக்கு சில யோகமானது கிடைக்க போகுது. அந்த வகையில் என்ன கிரக பயிற்சி நடக்க போகுது, அந்த கிரக பயிற்சினால் எந்த குறிப்பிட்ட ராசிக்கு என்ன யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ இந்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை யார் பார்த்துட்டு இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். என்ன கிரக பயிற்சி நடக்கும், அந்த கிரக பயிற்சினால் எந்த ராசிகளுக்கு வந்து என்ன யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக டீட்டெயிலாக வந்து இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். அதாவது ஜூலை மாதம் 29ஆம் தேதி மீனத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, குருவுடைய வக்ர பயிற்சி நடைபெற இருக்குது. ஸோ குரு பகவானுடைய இந்த வக்ர பயிற்சி குறிப்பிட்ட சில ராசிக்காரர்களுக்கு சிறப்பான யோகத்தை கொடுக்க இருக்குது. ஸோ குருவுடைய வக்ர பயிற்சி பலனை தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன பயிற்சி அப்படிங்கிறத தெரிஞ்சிருப்பீங்க, கண்டிப்பாக வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு பழமொழி இருக்குது. அந்த பழமொழிக்கேற்ப குருவுடைய இந்த வக்ர பயிற்சி சில குறிப்பிட்ட ராசிக்காரங்கன்னு சொல்லியிருக்காங்களே, அந்த எந்த ராசிக்காரங்களுக்கு என்ன சிறப்பான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கலாம். கண்டிப்பாக குறிப்பிட்ட சில ராசியில் உங்கள் ராசியாக கூட இருந்தாலும் இருக்கலாம். அதனால் வீடியோ பார்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்கள் ராசியாக இருந்ததுன்னா உங்கள் ராசிக்கு குருவுடைய பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஜோதிட சாஸ்திரத்தின்படி கிரகங்கள் மற்றும் நட்சத்திர பயிற்சியால் 12 ராசிகளில் சில மாற்றங்கள் வந்து அவ்வப்போது ஏற்படும். அதன்படி சில கோள்கள் ஒவ்வொரு மாதமும் பின்னோக்கி நகரும், முன்னோக்கி நகரும். அப்படி நகரும்போது சுப பலனும் கிடைக்கும், அசுப விளைவும் ஏற்படும். வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்கள, நம்மளுடைய எல்லாமே வந்து நவக்கிரகங்களுடைய அடிப்படை தான். ஸோ நவக்கிரகங்களுடைய அடிப்படையில் தான் நம்ம வாழ்க்கை இயங்குது என்று சொல்லலாம். அந்த வகையில் இந்த ஜூலையுடைய 29ஆம் தேதி வியாழக்கிரகம், அதாவது குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்கள மீனத்தில் பின்னோக்கி நகர்றாரு. அவர் இந்த மாதிரி பின்னோக்கி நகரக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்கள வக்ரகதி என்று சொல்லப்படும். ஸோ குரு பகவான் பார்த்தீங்கன்னு வச்சுங்கள ஒரு நல்ல கிரகம் என்று சொல்லலாம். ஸோ நம்மளுடைய அறிவுத்திறன், வளர்ச்சி, செல்வம், நல்லொழுக்கம் இது எல்லாத்துக்குமே காரணியாக இருக்கக்கூடியவங்க குரு பகவான் தான். ஸோ குரு பகவான் நம்மளுடைய பார்வை வந்து, அதாவது அவர் நம்மளோட இடத்துல பார்க்கக்கூடிய அந்த பார்வை வந்து கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் சில ராசிகள் நம்மளுக்கு நல்ல தாக்கம் இருக்கும். அதுவே குருவுடைய பார்வை கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால் வாழ்வில் பார்த்தீங்கன்னு வச்சுங்கள மோசமான விளைவு ஏற்படும். ஸோ குரு பார்க்க கோடி நன்மை அப்படிங்கிற ஒரு பழமொழிக்கேற்ப குருவுடைய அந்த பார்வை கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கல வாழ்வில் அபரிவிதமான மகிழ்ச்சியை கரெக்டாக அவர் பார்க்கக்கூடிய பார்வையில் அள்ளித்தரும். அப்படியாக குருவுடைய இந்த வக்ர பயிற்சியில் சில ராசிகளுக்கு சிறப்பான பலன்கள் அளிக்கும் என்று சில ஜோதிடர்கள் வந்து தாள்களை சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்ன தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து அந்தந்த ராசிக்கு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து எந்த ராசிக்கு குருவால் நன்மை நடைபெறப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதே போல் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து ஷேர் பண்ணும். இப்போ இந்த ஜூலை மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கடைசியாக இந்த குரு பயிற்சி நடக்கிறதுனால குருவுடைய அருள் கிடைக்காமல் இருக்கக்கூடிய ராசிக்காரங்க குருவுடைய அருள் கிடைக்க வியாழக்கிழமை குருவுடைய கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யணும். ஸோ குரு வழிபாடு செய்யுங்க, நிச்சயம் பலன் கிடைக்கும். சரி வாங்க, யாருக்கெல்லாம் அதிர்ஷ்ட பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு குருவுடைய இந்த மாற்றத்தினால கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தான் குரு பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ கடகராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து உங்களுக்கு குரு பலன் என்ன கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. கடகராசியை பொறுத்த வரைக்கும் கடகராசிக்காரங்க உங்களுக்கு ஜூலை 29ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த குரு வக்ரகதி 9வது வீட்டில் நகர்றாரு, அதாவது வரப்போகிறாரு உங்களுக்கு. இதனால் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய உத்தியோகத்தில் பதவி உயர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்க நிறைய பேருக்கு நிச்சயம் பதவி உயர்வு பெற முடியும். அதே சமயம் வேலை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய எத்தனையோ கடகராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை பார்த்தீங்கன்னு வச்சுங்களை கிடைக்கும். ஸோ வேலையில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நல்ல செய்தி வேலையில் கிடைக்கும், பதவி உயர்வு, சம்பள உயர்வு அந்த மாதிரி நல்ல செய்தி கிடைக்கும். அதே போல் நீண்ட நாட்களாக நிலுவையில் இருந்த எந்த ஒரு பணியாக இருந்தாலும் அந்த பணிகள் இனி ஜூலை 29க்கு மேலே நிச்சயமாக முடிவடையும், குருவுடைய அருளால் நிச்சயமாக முடிவடையும்.
அதே போல வியாபாரம் செய்யக்கூடிய கடகராசிக்காரங்களுக்கு நீங்க எதிர்பார்க்காத அளவுக்கு வியாபாரத்துல நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ லாபம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் குறிப்பிட்ட சில டைம் தான் கிடைக்கும். அப்படி கிடைக்கக்கூடிய லாபத்தை மிஸ் பண்ணாம அனைத்தையுமே பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சேவ் பண்ணுவதற்கு, அதாவது சேமிப்பு பண்ணுவதற்கு முயற்சி பண்ணுங்க. நீங்கள் புதிய தொழில் தொடங்கிறதுக்கு நினைத்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஜூலை 29 மேலே தொடங்கலாம். நிச்சயமாக தொடங்குனீங்கன்னா எல்லா தொழிலுமே வெற்றியாகும். ஸோ சிறப்பாக தொழில் நடக்கும். ஸோ கடகராசிக்கு இந்த குருவுடைய வக்ர இதனால் நல்ல ஒரு யோக பலன் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்ததாக ரெண்டாவதாக யோக பலனை சந்திக்கக்கூடிய ராசிக்காரங்க யாருன்னா சிம்ம ராசிக்காரங்க. ஸோ கடகராசி தொடர்ந்து அடுத்ததாக சிம்ம ராசிக்காரங்க இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குருவுடைய வக்ரகதி உங்களுக்கு என்ன பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு குரு பகவானுடைய சஞ்சாரம் மிகவும் சிறப்பாக ஜூலை 29 இருக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்கள் குருவுடைய இந்த ஒரு சிறப்பான சஞ்சாரத்தினால் உங்களுக்கு திடீர் பண ஆதாயம் கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணியிருந்த அத்தனை இன்வெஸ்ட்மெண்ட்லேருந்தும் நல்ல லாபம் சிம்ம ராசிக்காரங்க உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரம் செய்துட்டு இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களுக்கு கூட அதிக லாபம் இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுடைய வியாபாரத்தில் கிடைக்கும். பொருளாதார நிலை சொல்ல முடியாத அளவுக்கு மேம்படும். ஸோ இந்த டைம் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் வரலாம். அப்படி வரக்கூடிய வேலை வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க. அந்த வேலை வாய்ப்புகள் எல்லாத்துலேயும் நல்ல லாபம் உங்களுக்கு கிடைக்கும். வேலையில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் பதவி உயர்வு கூட உங்களுக்கு உண்டாகும். கல்வித்துறையில் இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க அத்தனை பேருக்கும் இந்த டைம் சாதகமானதாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய முடியும். மெயினாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சிம்ம ராசிக்காரங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டம்தான் மெயினாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பண ஆதாயம் நிறைய இருக்கிறதுனால பண ஆதாயத்தை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சேமிப்பதற்கு முயற்சி பண்ணும். ஸோ சேமிப்பு இப்போ நீங்கள் பண்ணிங்கன்னா பிற்காலத்துக்கு உங்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதனால் முடிஞ்ச அளவு பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் சேமிப்பு வந்து பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஒரு வேலை வாய்ப்பையும் மிஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு வாய்ப்பு வந்தாலும் அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தணும். அந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி நீங்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதாவது வாய்ப்பை பயன்படுத்தினீங்கன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு போக முடியும். அதனால் ஜூலை 29 மேலே எந்த ஒரு வாய்ப்பை வந்தாலும் அந்த வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. எதுவாக இருந்தாலும் துணிஞ்சு பண்ணுங்கள், நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நிச்சயம் உங்களுக்கு சக்ஸஸ் தான். ஸோ சிம்ம ராசியில் பிறந்த அத்தனை பேருக்கும் குருவுடைய இந்த வக்ர பயிற்சினால் நல்ல ஒரு யோகம் வந்து நிச்சயமாக ஜூலை 29 மேலே கிடைக்கும். அடுத்ததாக குருவுடைய இந்த வக்ர பயிற்சி யாருக்கு யோகத்தை கொடுக்குன்னா மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கொடுக்கும். ஸோ மகர ராசிக்காரங்க அடுத்ததாக இந்த வீடியோ இப்போ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன யோகம் கிடைக்கும் அப்படிங்கிறத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஸோ ஜோதிட சாஸ்திரத்தின்படி மகர ராசிக்காரங்க உங்களுக்கு குருவுடைய இந்த வக்ர பயிற்சி மிக சிறப்பான பலன்களை கொடுக்கும். ஸோ இந்த டைம் அதிர்ஷ்டம் உங்களை முழுமையாக ஆதரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு அதிர்ஷ்டம் உங்களை முழுமையாக குருவுடைய பார்வையால் ஆதரிக்கும். மெயினாக உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்களுக்கு முன்னேற்றம் நிறைய கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இந்த டைம் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் வாய்ப்பை சரியாக பயன்படுத்தினீங்கன்னா திடீர் பண வரவு உண்டாகும். வாழ்வில் ஒரு புது ஒளி பிறக்கும் என்று சொல்லலாம். ஸோ புது ஒளி என்று பிறக்கும் என்று சொல்வதை விட உங்கள் வாழ்க்கையில் புதுசாக நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் என்று கூட சொல்லலாம். ஸோ நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய அதிர்ஷ்டத்தை பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் குருவுடைய பார்வையால் பெற போகிறீங்க. ஸோ ஜூலை 29 மேலே நிச்சயமாக உங்கள் விதி மாறும், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. பொதுவாகவே பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து நான் உங்ககிட்ட சொல்லணும். ஸோ அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது ஒரு சில டைம் தான் இருக்கும். இந்த அதிர்ஷ்டம் இருக்கக்கூடிய டைமில் திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரங்க உங்கள் திருமணத்துக்கு நீங்கள் முயற்சி பண்ணிங்கன்னா நிச்சயமாக திருமண வாழ்க்கை உங்களுக்கு கைகூடி வரும். ஸோ திருமணம் ஆகாத எத்தனையோ பேருக்கு திருமணம் கைகூடி வரும். ஸோ மகர ராசிக்காரங்க திருமணத்தை பற்றி கண்டிப்பாக வந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். அதே போல் திருமணமான மகர ராசிக்காரங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு நல்ல திருமண வாழ்க்கையில் அந்யோன்யம்லாம் வந்து உண்டாகும். ஸோ ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து போனீங்கன்னா கண்டிப்பாக அந்யோன்யம் உண்டாகும். ஸோ திடீர் அதிர்ஷ்டம் உங்களுக்கு வரும், முழுமையாக அதிர்ஷ்டத்துடைய ஆதரவு உங்கள் பக்கம் இருக்குது. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ குரு வந்து இந்த மாதிரி வக்ர பயிற்சி ஆகிறதோட அடிப்படையில் ஜூலை 29 மேலே இந்த 3 ராசிக்காரங்க உங்களுக்கு தான் குருவுடைய அருளால் யோகம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மற்ற ராசிகளுக்கு கிடைக்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா மற்ற ராசிகள்
ராசிகளை விட இந்த மூன்று ராசிக்கு சிறப்பான இடத்துல குருவோட பார்வை இருக்கிறதுனால இந்த மூன்று ராசிக்கு சிறப்பான யோகம் கிடைக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ மற்ற ராசிக்கு இருக்குது. ஸோ மற்ற ராசிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த இந்த மூன்று ராசிக்காரங்களுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கக்கூடிய இந்த மூன்று ராசிக்காரங்க வீடியோ பார்த்து அவங்களுக்கு குருவுடைய அருளால் என்ன நடக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான தகவல்களை தெரிந்து கொள்ளணும் நீங்கள் நினச்சிங்கன்னா இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போகிற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு உடனே பார்த்து பயனடைய முடியும். ஸோ மறக்காமல் பண்ணுங்கள். வேறொரு புதிய தகவல் கூட வந்து மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி.